ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே டிஎன்ஏ பற்றி ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2021லேயே இந்த கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த காலேஜில் இந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் எப்படி இந்த கட் ஆஃப் இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பாஸ் லிஸ்ட்டை கன்ஃபியூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2021ல் பார்த்தீங்கன்னா, ஒரு 10th பப்ளிக் மார்க், 12th பப்ளிக் மார்க், 2020ல் வந்த பப்ளிக் மார்க் வச்சு கட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, 2021ல் ரொம்ப அதிகமான கட் ஆஃப் ரேஞ்சிங்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபீல்டாக இருக்கணும். 2020ல் பார்த்தீங்கன்னா, அதோட பாதிக்கு பாதி கம்மியான கட் ஆஃப் வந்து காலேஜ் ஃபீல்டாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 2022க்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது, ஏன்னா போன வருஷம் வருஷம் அந்த காலேஜ் காலேஜ் சேர முடியும். மறக்காம யார் 2020 வச்சு சேருங்க, 2021 வச்சு சேராதிங்க, ஏன்னா 2021. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை பற்றின ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க ஆஃப் ஷேர் பண்ணால் தான் நம்ம கூட எல்லா வீடியோவும் ஒன்றே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குங்க சொல்லிட்டு ஸ்டூடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஃபீஷியல் விஷயத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021ல் கட் ஆஃப் மார்க் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு காலேஜ் நேம் சொல்லுங்க, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற காலேஜை பார்த்தலாம். அதாவது தட் மீன்ஸ் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏவிஎஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குன்னா சேலம் சக்தி கேலா ஸ்டோர்ஸில் உமன்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பார்க்க போகிறோம். அதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2636 கவுன்சிலிங் போனோம். அதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கட் ஆஃப் ரேஞ்சிங் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். 2021 வச்சு நம்ம சர்ச் கொடுத்தோம்னே உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது மட்டும் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்திங்கன்னா 160 கட் ஆஃபில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சிவிலுக்கு 149 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 165 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்கே இந்த காலேஜ் பாதியிலே க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்கே இந்த காலேஜ் க்ளோஸ் ஆயிருது. ஆனால் இந்த காலேஜ் பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த காலேஜ் கட் ஆஃப் மார்க்கூட உங்களுக்கு காட்டிட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னு தெரியும். மெக்கானிக்கலுக்கு 138 க்ளோஸ் ஆகும். இதே நான் இப்போ 2020க்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். 2020 எடுத்தோம்னா, 2020 எடுத்த கெட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏவிஎஸ் காலேஜ் நம்ம மறுபடி சர்ச் கொடுத்தோம்னா நீங்களே பார்த்தோன்னா சாக்கி சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 80 தான் காட்டுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த காலேஜில் இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 111.5 கிடைக்குது. அதாவது 111 கிடைக்குது கட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கட் ஆஃப் மார்க்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த காலேஜை 2020 வச்சு நான் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். 2021 ஏன் பார்க்க போகலான்னு சொல்கிறேன்னா, இதுக்காக மட்டும்தான் பார்க்க சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் நீங்கள் ஈஸியாக சேரலாம். 80 கட் ஆஃப் இருந்தால் கூட மெக்கானிக் எடுக்கலாம். ஆனால் முன்னே என்ன சொல்லியிருந்தேன், 130 கட் ஆஃப் தான் மெக்கானிக் எடுக்க முடியுமே. அப்போ தான் எத்தனை கட் ஆஃப் ஈவன் பே இது நடுவில் இருக்க நினைக்கோங்க. 80 180 எவ்வளோ கட் ஆஃப் நடுவில் இருக்குன்னா 50 கட் ஆஃப் இருக்குது. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்களால் கண்டிப்பாக காலேஜ் சேர முடியுமா? எந்த காலேஜுமே உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் 2020 வச்சு பாருங்கள். நம்ம போகிற எல்லா வீடுமே 2020 வச்சு தான் போட்டிருக்கோம். எல்லா காலேஜ் ஃபுல் ரிவ்யூமே உங்களுக்கு 2021 எல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் காட்டவே இல்லை இந்த வீடியோ ஃபுல். அதுக்கு தான் தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னொரு காலேஜ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். அதாவது என்ன காலேஜ் பார்த்தீங்கன்னா, ஏரியா அழகப்பா செட்டியார்னு ஒரு காலேஜ் இருக்குல்ல, அதை பார்ப்போம். நம்ம அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் தான். அதை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 501 அதோட கட் ஆஃப் 164 சிவிலுக்கு வருது. கம்ப்யூட்டருக்கு 181 கிடச்சிருக்கு. 2020 பேட்சை பொறுத்த வரைக்கும் 2021 பார்த்தோம்னா, 2021 நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம சர்ச் கொடுத்துட்டு முன்னாடி சர்ச் கொடுத்துட்டோம்னா சிவிலுக்கே 183 காட்டுதுன்னா, இப்போ கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா 191 காட்டுது. இது பெரிய பெரிய காலேஜினால 10 கட் ஆஃப், 20 கட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்திருக்கணும். இன்னும் கூட நிறைய பேர் சாய்ஸ் பிள்ளைங்க ரெடி பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காம சாய்ஸ் பிள்ளைங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னிலேருந்து செகண்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் பிள்ளைங்க நீங்கள் பாட்டு ரெடி பண்ணுங்கள். செப்டம்பர் 25 அன்றைக்கி நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை செகண்ட் ரவுண்டுக்காக கண்டிப்பாக கொடுப்பேன். என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பமான காலேஜை நீங்கள் தான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைங்க. நான் திரும்பி செப்டம்பர் 25 அன்றைக்கி காலேஜ் என்னென்ன காலேஜ் ஃபில்லாக இருக்குது அந்த காலேஜில் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன காலேஜ் இருக்கோ அதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் உங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த சீட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.